சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொள்கிறார். மூன்று நாள் பயணமாக நேற்று முன்தினம் தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், நாட்டில் உயர்கல்வி முறை கிராமப் பகுதிகளிலும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் விரிவடைந்துள்ளது என்று கூறினார். பெண்கள் கல்வி பெறுவதால் அவர்களது வருங்காலம் மட்டுமல்லாமல் நாட்டின் வருங்காலமும் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். Educated, it not only secures their own future but also of the entire country. It is a matter of great satisfaction that India's higher education system has expanded to reach out to serve the rural and marginalized sections. In the process, it has become the third largest education system in the world. However, there is no room for complacency, and we have to catch up for the last time if we aspire to scale greater heights. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற தமிழ் பொன்மொழியை குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், படிப்பதற்கு முடிவே இல்லை என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் 41வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று கலந்து கொள்கிறார். பல்வேறு இளநிலை பட்டப்படிப்புகளில் முதலிடம் பிடித்த 69 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களை குடியரசுத் தலைவர் வழங்க உள்ளார். இந்த ஆண்டில் ஒட்டுமொத்தமாக 1,03,973 மாணவ மாணவியர் பட்டங்களை பெறவுள்ளனர்.